அதை நீங்க எப்படி பாக்குறீங்க மனித பினத்தை சாப்பிடுறதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது இப்ப அந்த ஆரி பாட்டு பாடట్లా அப்படி பறக்கும் கமலத்துல பறக்குற மாதிரி அந்த மாதிரி பறந்து காட்ட காம்பளில காத்துல பறக்கணும் தண்ணில நடக்கணும் அந்த மண்டை ஓட்ட தங்கமா மாத்தி சொல்லுங்க இல்ல எதுக்கு தூக்கிட்டு நீ இல்ல நீங்க ஒட்டுமொத்த மக்களும் கலேசனோட அவருடைய வந்து கிடைக்குமா அவரும் மீட் பண்றதுக்கு தானே ஒரு சாமியாரா இருக்காங்க இதனால வந்து மக்கள் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்களா இல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்களா மனதளவுல நூறு இல்ல இரநூறு சதவீதம் மனதளவுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா சித்து வேலை ஏமாத்துற வேலை நிறைய பண்ணி மக்களை திருட்டு பையன் அவரு அவரு அவருனால என்ன பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏங்க நான் இவ்வளவு நாள் இந்த தெரு அம்முக்குது இந்த தெருவுல திடீர்னு ரெண்டு லேடிஸுங்க குழா சண்டை போட்டு வராங்க தெருவே நின்று வெளியே பார்ப்போம் குழா சண்டையை இதுக்கு முன்னாடி பார்த்துதான் தெருவை இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க ஆனா அந்த சண்டையை அப்படி புதுசா பார்க்கற மாதிரி பார்ப்பாங்க அதே மாதிரிதான் அவங்க அங்க குரலி விதை பண்றது அப்படி முடி அப்படி போட்டுன்னு அப்படி ஆடி அந்த டான்ஸ் ஆடிக்கணு இந்த நெருப்பை இப்படி கற்புரத்துல இப்படி வச்சுக்கினேன் அதை அப்படி நாக்கில் போட்டுக்கணு அது குரல் வித்த குரல் வித்தியா மக்கள் பார்த்துக்கின்னு மனதளவில் கொஞ்சம் வீக்னஸாக இருக்கிறவங்க வந்து அவங்க கிட்ட வந்து ஏமாந்துடுவாங்க அப்போ அது அதனால என்னங்க பாதிப்பு இப்போ அவர் வந்து பண்ணுறது அவர் தனிப்பட்ட நபர் அவருடைய கடவுள் வந்து நம்பிக்கை அவர் வந்து அவர் வணங்குற விதத்தில் அவர் வணங்குறாரு அதனால உங்களுக்கு என்ன பாதிப்பு கடவுள் நம்பிக்கை இருந்தால் உன் வீட்டோட வச்சுக்கோ உனக்கு ஊடு அவ்வளோ நீ நல்லா சம்பாரிச்சிருக்கிற நீ நிறைய இங்கே கடவுள் நம்பிக்கைங்கிறதே வந்து கோயிலுக்கு வந்து பண்ணுறதுனால எந்த டிஸ்டபன்ஸும் இல்லை கோயிலில் வந்து நீ தட்டு காமிச்சு பூஜை பண்ண நீ நாலு பேருக்கு பேயை ஓட்டுற நாயை ஓட்டுறேன் சாய ஓட்டுறேன்னா அது எப்படி அது இல்லை அவ வந்து அதுதான் பேய் ஓட்டுறது அது பண்றது எல்லாமே வந்து அது எல்லாமே கடவுள் நம்பிக்கை அவங்க தனிப்பட்ட கருத்து தான உங்களுக்கு பாதிப்பு என்பது வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு அதனால என்ன பாதிப்புங்கிறது சொல்றேன் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி காணா தினேஷ் நம்ம ஏரியாவில் இருக்காரு நம்ம அண்ணன் தான் அவரும் நம்ம ஜிம்மிகிழி எல்லாருமே சேர்ந்து ஒரு காமெடி கண்டென்ட்டு இவன் திருட்டு பையங்கிறது தெரிய வைக்கிறதுக்கோசம் ஒரு கண்டென்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க அந்த வீடியோல வந்து அவன் பேய் ஓட்டுற இது பண்ணி போது அந்த பெரம்பை வச்சு அப்படி கதவு தட்டுனா சின்ன பசங்களாம் ஓய்ந்தா அவனு கைகாலாம் அடிபட்டுச்சு இது பாதிப்பு தானே அவனை பார்க்க போய் மக்கள் குழந்தைங்களுக்கும் மக்களுக்கும் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி இது பாதிப்பு தானே அப்போ இது பாதிப்பு கிடையாதா இல்லை சொல்லுங்க அவரால எந்த பலனுமே இல்லைங்களா எந்த அவனுக்கு அவன் வீட்டுக்கு பலனு அவன் கைக்கு காலுக்கு பலனு ஏன்னா அவன் கையில அவன் கையில அவன் பாக்கெட்ல வந்து காசு ரொம்ப போயிட்டுதான் அவனுக்கு பலனு மக்கள்னால அது பிரயோஜனம் தான் ஏமா வந்து போய் அவங்கிட்ட பணத்தை கொடுக்குறாங்களே கஷ்டப்பட்டு ராமம் பகலும் பணத்தை எடுத்து வந்து உங்கள்கிட்ட கொடுத்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா யாருங்க வேணும் கஷ்டப்படுற பணம் நானும் நான் உழைக்கிறேன் நான் சாப்பிட்றேன் நானும் தூங்குறேன் எனக்கு எது கண்ட திருட்டு பசங்க சம்பாதிக்கிற திருட்டு பணம் சரி இதை வந்து இப்போ வந்து அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த பாரு தம்பி இது கலை இருக்கிறாரு இந்த கலையை வச்சிங்கன்னா சொல்கிறேன் கலையரசா நீ நல்ல பையன் நீ உனக்கு வந்து பொண்டாட்டிக்குது குழந்தைக்குது சரியா மூணு குழந்தைக்கு அப்ப நீ பொறுப்பாக பொறுப்பாக இருந்துக்கோ சரியா இந்த மாதிரி நான் எலும்பை துண்டுறேன் நான் கரும்பு துண்டுறேன்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் வேணாம் வேணாம் உனக்கு வேணாம் நீ எவ்வளோ நாட்டுப்புற கலையை வந்து டெவலப் பண்ணியிருந்த அந்த மாதிரி டெவலப் பண்ணின்னு உனக்குன்னு ஒரு வழியை வச்சிங்கன்னு நீ போய்டு இந்த மாதிரி அகோரி இந்த கிகோரி எல்லாம் வேணாம் அவனுக்கு இப்போ இதுலையும் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அவங்க வந்து நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணது அதை மட்டும்தான் நம்ம சுட்டி காட்ட நமக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பசங்க வந்து போய் பார்க்கும் போது அந்த இடத்த லைட்டாக கீழே விழுந்துட்டாங்க அதை தான் நம்ம திருத்திக்க இது பண்ணும் எலும்பு சாப்பிட்றதுங்கிறது அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து தானே எலும்புங்கிறது வந்து அது அவங்க சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் தானே அது அதனால உங்களுக்கு எதுவும் பாதிப்பு இல்லை தான் தலைவரே இந்தியாவில் அகோரிங்களே கிடையாதா காசிலெல்லாம் அகோரிங்களே கிடையாதா அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சாப்பிட்றாங்கன்னு சின்ன வயசுல கேள்விப்பட்டது தான் அவங்க இந்த மாதிரிலாம் நான் அகோரி நான் எலும்பு சாப்பிட்றேன் நான் போனை சாப்பிட்றேன் அப்படின்னு நான் வந்து இந்த மாதிரி பப்ளிசிட்டி படுத்துக்கலையே இவனை இவன் பப்ளிசிட்டி படுத்திக்கிறது இவனை தேடி நாலு பேர் வரணும் நாலு பேர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவன் பாக்கெட்டு நிறையணும் அதனால அவன் நல்லா இருக்கணும் அதுதான் சரி இவ்வளவு அப்படியே நாலு பேர் நல்லா இருந்தாங்க பாக்குறதுக்கு நல்லது அது அதுல என்னங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் இவன் நல்லா இருக்கணும்னு அவர் நல்லா இருந்தா நமக்கு நல்லது தானே யாரோ ஒருத்தங்க நல்லா இருந்துட்டு போறாங்க யாரோ ஒருத்தன் நீ மக்களை ஏமாத்தி யா நல்லா இருக்கிறேன்னு தானே நான் கேக்குறேன் மக்கள் வந்து அவர் வந்து அவங்க வீடு பூந்து போய் கூட்டிட்டு வரல இவர் வந்து இவர் தேடிதானே வராங்க இந்த இதான் கலை புரியுதுங்களா இந்த மாதிரி நீங்க ஒரு மீடியா உங்களை மாதிரி ஒரு பத்து மீடியா இருக்குது அவங்க வந்து இவனை மூஞ்சில இவனை வந்து இவன் மூஞ்ச காட்டி 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 எல்லாருக்கிட்டே போன் இருக்குதுங்க அஞ்சாவது படிக்கிற பத்தாவது படிக்கிற கிட்ட கூட போன் இருக்குதுங்க அவங்க மா வாவிசி நகர்ல ஏதோ ஒரு சாமிக்குதுமா போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் கூப்பிடாதா அவங்களும் குழந்தைங்க கூப்பிடுதே சரி நம்மளுக்கும் ஒரு பிரச்சனை நம்மளும் அந்த கடவுளை இது என்ன குழந்தைங்க சுற்றி பார்க்கறது டூரிஸ்ட் பிளேஸா குழந்தைங்க கூப்பிடும் எப்படி குழந்தைங்க கூப்பிடும் வாவுசி நகரில் ஏதோ ஒரு சாமியார் இருக்க அம்மா வாப்பா மாமா போய் குடும்பத்தோட சுற்றி பார்த்துட்டு வரான்னு எப்படி சொல்வாங்க இந்த வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை இருந்தால் தானே சாமியாரை தேடி வருவாங்க அது என்ன சுற்றி பார்க்கறது அது அது கோவிலுங்களா அது இப்போ எனக்கு இருபத்தி வயசு ஆகுது இப்போ இவனுக்கு எதிர்க்க இருக்கிறவனுக்கு பதினெட்டு வயசா இருக்கும் இவன் பார்க்கறான் அவங்க வீட்டுல ஏதோ கஷ்டம் கஷ்டங்குது அது அவங்க அம்மா அம்மா இந்த சாமியார் ஏதோ கஷ்டத்தை சரிபடுத்துறாருமா மாமா இந்த சாமியார் கிட்ட போய் குறி கேட்கலாம் அப்படின்னு போய் கூட்டுன்னு போக மாட்டானா எனக்கு அவன் அவனு அவனுக்கு அவனுக்கு பத்தொன்பது ப பதினெட்டு வயசு பதினேழு வயசா இருந்தாலும் எனக்கு சின்ன பையன் தானா குழந்தை தானாவே அப்ப நான் சொல்ல வேணாவா ஆமா அப்போ நீங்க வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆகுதா ஆகலைங்களா அப்போ தேடி வராங்கல்ல அவங்க தேடி வரவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து கரெக்டா சொல்றாரா சால்வ் ஆகுதா இல்லைங்களா எப்படிங்க சால்வ் ஆகுது ஆவாது அவங்கவுங்க மன இதுவங்க இவனை பார்த்துட்டு போயிட்டு நாளைக்கே ஒரு தெம்பா அது ஒரு இது ஒரு மைண்ட்ல ஒரு விஷயம் இது ஆகும் ஒரு பிரச்சனை போயிடுச்சுப்பா அவன் சொல்லிட்டான்ப்பா ஏதோ 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 இது பண்ணாம்ப்பா ஏதோ கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி அது அவங்க நம்பிக்கை அவங்க மனசு அந்த மனசை வந்து இவன் இது பண்ணின்னு அதுக்கடுத்து அவங்க நம்ம வேலையை வந்து இருந்ததை விட சாமியை போய் சாமியாரை போய் பார்த்துட்டு வந்தோம் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களோட உடல் உழைப்பை தான் அவங்க அவங்களோட வேலையில இருந்து அவங்க வந்து டெவலப் ஆயிட்டு வராங்களே ஒழிய இவனா போய் அவன் வேலை நீ செய்யற வேலையில் பாதி வேலையை அவன் செய்யல புரியுதுங்களா முக்கியமான விஷயம் கானா தினேஷுக்கு வந்து கல்யாணம் ஆகி அவங்க பொண்டாட்டியை வந்து சந்தேகப்படுதுன்னு சொல்கிறான் அவங்க குழந்தைங்க ரெண்டு குழந்தை ரெண்டு ஆண் குழந்த ரெண்டு பொன் குழந்தை இருக்குதுன்றான் கானா தினேஷுக்கு கல்யாணம் ஆனால் தான் இருக்கிறதுக்கு அவனுக்கு கல்யாணமே ஆகல கானா தினேஷன் எங்கள் அண்ணன் தான் அவருக்கு கல்யாணமே ஆகல அவரு கல்யாணம் ஆகிருந்தா தானே குழந்தை போடுறதுக்கு குழந்தையே இல்லை அவருக்கு அப்புறம் எப்படி உன் பொண்டாட்டி சந்தேகம் பிடிக்கும் உன் குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்கும் உன் பொண்டாட்டியை நான் வந்து வசியம் பண்ணி சரி அப்படின்னு எப்படி நீ சாமி தானே கையை பார்த்துட்டு சாவ கணிக்கிற உனக்கு அவங்ககிட்ட பேசின உடனே அவனுக்கு பொண்டாட்டிக்குதா புள்ளகுதான்னு உனக்கு தெரியும் அப்புறம் என்ன நீ வந்து திட்டு சாமி தானே நீ தவறா சொல்லிட்டாருன்னு சொல்ல வரீங்களா தவறா தவறு பண்ணிட்டு இருக்காங்க அவன் தவறு பண்ணிட்டு இருக்கான்னு தான் சொல்லின்னு இருக்கேன் தவறா சொல்லிட்டு அவன் தவறு பண்றான்னு தான் சொல்றேன் வேற ஏதாவது அவங்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா அவன் சொன்னான் இந்த மாதிரி காத்துல மதப்பேன் தண்ணியில அப்படின்னு எப்பா கலையே கலையரச கலை ஒரு கலையரசா நீ வந்து நல்ல சாமி நல்ல சித்து வேலை சித்து வேலை தெரிஞ்ச சாமி அப்படின்னா நீ வந்து நீ அந்த நான் ஒரு பட்டாள மார்க்கெட்டுக்கு போய்ட்டு ஒரு ஒரு கம்பளி ஒன்று வாங்கி தரேன் அதில் நீ நல்ல மந்திரங்கெல்லாம் போட்டு அந்த ஆரி பாட்டு படத்தில் அப்படி பறக்கும் கம்பளத்தில் பறக்கிற மாதிரி அந்த மாதிரி பறந்துக்காட்டு எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன் அதே மாதிரி தண்ணியில நடப்பேன்னு சொன்னது கனியாபுரம் பக்கத்துல கூவம் இருக்குது தண்ணி தானே ஓடுது அந்த தண்ணியில நீ நந்து காட்டு நான் சாமி கும்பிடாதவன் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அது மத்தவங்களுக்கு பாதிப்பா இருக்கிற அளவுக்கு நான் பண்ணல நீ அந்த மாதிரி சொல்லிட்டா என் வீட்டு கொலசாமி கலை தான் அப்படின்னு அவனை கும்பிட்டு அவன் வீட்டுல இருக்குன்னு போய் அவனுக்கு நாலு வேலை நான் சோர் போடுறேன் அவனுக்கு அந்த மாதிரி பண்ண சொல்லுங்க கம்பளியில காத்துல பறக்கணும் தண்ணியில நடக்கணும் அந்த மண்டை ஓட்ட தங்கமா மாத்தி சொல்லுங்க இல்ல தூக்கிட்டு நீங்க ஓடுறீங்க சரி தூக்கிட்டு நான் ஓட மாட்டேன் ஏன்னா நீங்க இருக்கீங்க ஏன்னா முன்னாடி நீங்க தூக்கிடுவீங்க அது வேற விஷயம் இப்போ தண்ணியில தண்ணில நடக்கிற மாதிரி ஒரு சக்தி இருந்தாக்கா உண்மையாவே வந்து அது ஒரு நல்ல விஷயம் தான் அவர் கண்டிப்பா அது பண்ணும் ஏன்னா அங்க சென்னையில இருக்கிற டிராஃபிக் வந்து தண்ணியில் கொஞ்சம் நடக்கிற மாதிரி டூ வீலர் போற மாதிரி கார் போற மாதிரினா அது ஒரு பக்கம் ஒரு ட்ரா ஒரு இதாகும்ல கொஞ்சம் வந்து நந்து அதான் எப்படி நடக்குதுன்னு நந்து காட்டு சொல்லுங்க அதை வந்து நாலு பேர் கத்து கொடுக்க சொல்லுங்க டிராஃபிக் பிரச்சனை மீறும் இல்ல அதே மாதிரி காத்துல பறகுறதே எல்லாம் பறந்துங்கன்னா சீக்கிரம் போயிடலாம்ல அவனுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகும்ல அதுக்கு பதிலாக காத்துல பறந்து நான் வேலைக்கு போலாமே காத்துல பறந்துட்டு அவங்க ஆபீஸ் வேலைக்கா ஸ்பைடர் மேன் அங்க ஒரு அப்ப அப்ப அவன் சொல்றான அப்ப அவன் என்ன என்ன சரி இப்போ உள்ள இப்போ மக்கள் வந்து எப்படி பாக்குறாங்கன்னா கலையரசன் அவர் ஒரு அகோரி அவர் ஒரு லெஜண்ட் அவரு கிட்ட போனாக்கா அனைத்து பிரச்சனையும் சால்வ் ஆகுது அவரை தேடிதான் இன்னைக்கு வந்து பல மக்கள் வந்து கீவில நிற்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு ஒட்டு மொத்த மக்களும் கலையரசனோட அவருடைய வந்து ஒரு டேட்டு கிடைக்குமா அவர் இப்போ மீட் பண்ணுறதுக்கு தன்னுடைய கஷ்டத்தை சொல்றதுக்குங்கிறதுக்கும் ஆட்கள் இருக்க தானே செய்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இவ்வளோ நாளும் இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனதெல்லாம் கலையரசன் அவரை விமர்சனம் பண்ணிங்க அவர் தேடி வராங்கல்ல அப்போ அவங்களும் அவங்க மேலே தானே தப்பு இருக்கு அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஏமாறுற மக்கள் இருக்கிறவரைக்கும் ஏமாத்துறாமல் ஏமாத்தினுதான் இருப்பான் இது வந்து நம்ம இடம் வந்து அரியாமையில் இருக்கிற மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க அறியாமையில் இருக்கிற மக்களை வந்து சரிபட்டால் வயசு அல்சரில் இருக்கிறேன் நான் ஏதாவது சரிப்படுத்த சொல்லுங்கள் டாக்டர் சொல்லுவேன் மிச்சமாக வரலாம் எனக்கு இப்போ வந்து உங் உங்களுக்கு உங்களுடைய தேவையை அவர் பூர்த்தி பண்ணாக்கா அவர் வந்து நல்ல ஆகிடுவார் ஏங்க ஏன் தேவை அவங்கனால எப்படி அவன் பூர்த்தி பண்ண முடியும் சரி இப்போ நீங்க சொன்ன விதம் அப்படி தானே எனக்கு வந்து என்னுடைய பிரச்சனையை வந்து அவரை சரி பண்ண சொல்லுங்க அதுக்கு ஏதாவது டாக்டர் கிட்ட போயிட்டு அவனுக்கு திட்டுத்தனமா போயிட்டு எதாவது மருந்து வச்சுன்னு இருப்பான்னு வைங்க என்னோட தேவை நிறைய இருக்குங்க மக்கள் நல்லா இருக்கணுங்க அவன் நீ வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் தங்க மண்டை ஓட்ட தங்கமா மாத்திரன்னு சொல்றல இங்கே வந்து நிறைய சுடுகாடு நிறைய பிபி ரோடு சுடுகாடுக்குது ஓட்டையர் சுடுகாடு இது மூளைப்பத்திரம் சுடுகாடுக்குது நான் எல்லாருக்கிட்டேயும் நம்ம எல்லாம் சேர்ந்து போயிட்டு குப்பை பொறுக்கிறது போதெல்லாம் எலும்பு பொறிகிட்டு வந்து உங்ககிட்ட போடுறேன் நீ அதை தங்கமாக மாத்து பாவுஸ் நகர்லையும் கனியாமுரத்துலேயும் நர்சிங் நகர்லயும் சாஸ்திரி நகர்லயும் திருவிக்கா நகர்லயும் நிறைய இடம் இங்கிறாங்க ஆளுக்கு போயிட்டு சும்மா ஒரு எலும்பு அப்படி அந்த தங்கத்தை மாத்தின எலும்பு அப்படி ஒரு எலும்பு கொடுத்துட்றேன் அவங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனையா இருக்காது மாத்த சொல்லுங்க அப்போ இப்போ இப்ப இப்போ உண்மையானே தங்க கடையில இருக்கதான் எலும்பாத்தீங்களா எலும்ப வந்து தங்கம் சொல்லுங்க அப்ப இருக்கு இருக்கிற தங்கத்தை அவனால என்ன ஏதாவது நல்லதா யோசிச்சு வச்சிருப்பான் போய் ஏதாவது சொல்றதுக்கு அந்த சாமியாரு அவங்ககிட்ட கேளுங்க அது என்ன நான் பாக்குறேன் அவர்கிட்ட போய் கேக்குறேன் இது திருநூறு ஆச்சாரு உங்களுக்கு போகாம வரலையா வரலங்க அந்த ஏதோ இதை தாங்கன்றானே உங்களுக்கு அட்லீஸ்ட் வேதியாவது ஆச்சா

அப்போ வந்து இப்போ கடவுள் பேரை சொல்லி இவர் வந்து சம்பாதிக்கிறாரு சம்பாதிக்கிறான் கடவுள் பேரை சொல்லி சம்பாதிக்கிறான் ஏங்க சிவா இந்த மாதிரி நீங்க இந்த காத்து கருப்பு கலை இந்த விஷ்ணு வந்து பக்கத்துல நின்று பேசுற மாதிரி அளவு நினைக்க மாட்டாங்க நீங்களும் நீங்களும் ஜென்ஸ் நானும் ஜென்ஸ் அதையே பார்த்ததுங்க புரியுதுங்க இவங்க மனசு தப்பான மனசு அது எனக்கு தெரியும் இது பாபா படம் பாத்துக்கிறீங்களா இல்ல தலைவரா பார்வதிக்கு ஒரு கடவுள் நம்மள பேசுறாங்களா அது உணர்வு பூர்வமா தான் பேச முடியும் உணர்வு பூர்வமா இந்த பாபா படத்துல சங்க இவரு இவரு சொல்லுவாப்புல சங்கர் கணே சங்கரை அவர் பேர் அதெல்லாம் விடுதலை நடிகர் அதை விடுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் அவர் சாமி கும்பிடுறதுனால அவர் பண்ணுறதுனால இல்லை என்ன பிரச்சனை அவர் சொல்கிற மாதிரி தான் டெல்லிக்கு நே சொல்கிற மாதிரி தான் நானும் மூணு வேலை குளிக்கிறேன் ஆறு வேலை பல்லு விளக்குறேன் நாற்பத்தி ஆறு வருஷமாக காளிகாம்பால பூஜை பண்ணுறேன் எந்த வரமும் கொடுக்காத காளி கடவுள் நம்பிக்கையா இல்லை அந்த பாபாவுக்கு மட்டும் வரம் கொடுக்குறேங்கிற மாதிரி தான் இந்த வாகுசு நகரிலேயும் எவ்வளோ பேர் சாமி கும்பிட்றாங்க மாலை போட்டுன்னு போகிறாங்க வேலை குத்துறாங்க இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் வேலு குத்துறாங்க அவங்களுக்கு எல்லாம் காட்சி தராத கடவுள் இவன் திருட்டு பையன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு தான் ஆகுது இவன் அகோரி கிகோரின்னு சொல்லினு மூடியை வளர்த்துன்னு எங்கேயோ போயிட்டு நல்லா முடிய வளர்த்துன்னு சடியை நின்னுவோம் மூலையை வளர்க்க சொன்னாங்க நீங்க வந்து கையை கொடுங்க நீங்க மூளை வளர்க்கணும் மூளை இல்லை உங்களுக்கு அது அப்புறம் அது நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அதை விளையாட்டு செய்தி முன்னிடப்படுகிறது ஆஹ் பாய் பை ஸ்ரீ தாட்டா அம்மா அந்த கோயில பத்தி சொல்லுங்கம்மா எனக்கு தெரியாதுப்பா கோயிலுக்கு வருவான் சாமி கும்பிடுவோம் அவ்வளவுதான் தெரியும் எங்களுக்கு அவ்ளதான் இந்த ஏரியாவுல வந்து திட்டுக்குன்னு வந்து ஒரு பூகம்பமா வெடிச்சுட்டு இருக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கலையரசன் வந்து அகோரியா சாமியாரா இல்ல வந்து சாமியார் வேடத்தில் வந்த ஒரு மூஞ்சி எப்படி இது கூட நான் பாக்கல நான் இது வரைக்கும் அதான் உண்மை அவர் அவர் மூஞ்ச வந்து நிறைய பேர் இல்ல அவர் மூஞ்ச வந்து நிறைய பேர் இப்ப பாக்குற முடியல ஏன்னா முடி வந்து அந்த அளவுக்கு மறைச்சிருக்கு அப்படியே வளர்த்திருக்காரு அப்படி இருக்கிறாரு அந்த வீட்டுல சாமியாரு அகோரியா வந்து மனித பிணங்களை சாப்பிடறாரு ஐயோ அது தெரியாதுப்பா நான் இது வரைக்கும் நான் பாக்கலப்பா அவரை அதை நீங்க எப்படி பாக்குறீங்க மனித பிணத்தை சாப்பிடறத நீங்க எப்படி பாக்குறீங்க